இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோக்குள்ள ஒரு ஆழமான ஒரு கருத்து ஒன்று ஒளிஞ்சிட்டு இருக்கு இந்த வீடியோவோட கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஒரு பெண் பார்த்தீங்கன்னா அவங்களோட குழந்தையோட அதாவது ஆறு வயது குழந்தையோட அவங்க ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க ட்ரெயின் அப்படின்றதுனால அந்த ட்ரெயின் வந்து ரொம்பவே கூட்டமாக தான் இருந்தது அவங்க ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சத்தமே இல்லாம அவங்க கிட்ட இருக்கிற புக்ஸ் எடுத்து இருக்காங்க இத பார்த்துட்டு இருந்த அவங்களோட பயணம் செஞ்ச சில பேர் வந்து வந்து ரொம்பவே ஆச்சரியமா பாக்குறாங்க ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பயணிகள் எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ பயன்படுத்திட்டு இருக்காங்க சில பேர் ஃபோன் பேசுறதும் சில பேர் கேம் விளையாடுறதும் சில பேர் வீடியோஸ் சேட்டிங் இந்த மாதிரி பண்றதுமா இருக்கிறாங்க ஆனா அந்த ட்ரெயின்ல இவங்க ரெண்டு பேரும் பேர் தான் கையில் ஃபோன் எதுவுமே இல்லாம புத்தகத்தை எடுத்து படிச்சிட்டு இருக்காங்க இது அவங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்பட்டுச்சு உடனே அங்க இருக்கக்கூடிய சக பயணிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட போறாங்க அவங்க கிட்ட ஒரு கேள்வியும் கேக்குறாங்க இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நேத்து பிறந்த குழந்தை கூட கையில ஸ்மார்ட் ஃபோன் வச்சு சுத்திட்டு இருக்கு ஆனா ஆறு வயசு ஆகுது இந்த குழந்தைகிட்ட எதுவுமே எடுத்து விளையாடவும் இல்லாம புத்தகத்தை படிச்சுட்டு வருது மேலும் கையில ஸ்மார்ட் ஃபோனும் இல்லாம டேப்லெட்டும் கையில வச்சுட்டு இல்லாம எப்படி அப்படின்னும் இது எப்படி உங்களால் செய்ய முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேள்வி கேக்குறாங்க அதுக்கு அந்த அம்மா சொன்ன பதில் தான் எல்லாருமே ரொம்பவே நெகிழ வச்சிருக்கு மேலும் சில பேருக்கு தர்ம சங்கடமாகவும் ஆயிடுச்சு அவங்க சொன்ன சிம்பிளான ஒரே பதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எப்பவுமே நம்ம சொல்றது கேக்குறதே இல்லை அவங்க நம்மளையே நக்கல் அடிக்கிறாங்க நாம எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் குழந்தை இருக்குமே தவிர நம்ம ஸ்மார்ட் போனே கதியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய குழந்தையும் அப்படிதான் இருக்கும் நம்ம புத்தகத்தை எடுத்து படிச்சோன்னா நம்மளுடைய குழந்தையும் அதே தான் பண்ணோம் நாம எப்படி இருக்கோமோ அப்படிதான் குழந்தைகள் இருக்குமே தவிர குழந்தைகளை நீங்க குறை சொல்லாதீங்க அப்படின்னு அந்த அம்மா வந்து இவங்க கிட்ட பதில் சொல்றாங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிடலை அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு ஃபோனை கொடுத்து சும்மா யூடியூப்ல இந்த வீடியோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு அப்படியே சாப்பாடு ஊட்டிடுறாங்க இந்த மாதிரி நாலு இடஒழக்கமாக பழக்கமாக அவங்க வீடியோஸ் பாக்கிறது தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்களே தவிர சாப்பிட்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க இதனால அவங்களுடைய ஹெல்த்தும் பாதிக்கும் மேலும் இது அதிகமாச்சுன்னா அவங்களுடைய படிப்பு கூட இதை பாதிக்கும் அதனால முடிந்த அளவுக்கு அவங்க கிட்ட ஸ்மார்ட் போன்ஸை கொடுக்காம இருக்கிறது ரொம்பவே நல்லது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது பண்ற பல சுவாசியமான தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்